அரக்கோணம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக நெல் கொள்முதல் செய்யாததால் நெல் மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே உள்ள மகேந்திரவாடியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்படுகிறது. இங்கு விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த நெல்மணிகளை விற்பனைக்காக கொண்டு வந்து வைத்துள்ளனர். நெல்மணிகளை எடை போட்டு கொள்முதல் செய்வதற்காக 200 மேற்பட்ட டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் 90 விவசாயிகளின் நெல் மூட்டைகளை மட்டுமே எடை போட்ட அதிகாரிகள் எஞ்சியுள்ள நெல் மூட்டைகளை அப்படியே விட்டுவிட்டதாக புகார் கூறியுள்ளனர். இதனால் கொள்முதல் நிலைய வளாகத்தில் கொட்டப்பட்டிருந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை கண்டித்து மகேந்திரவாடி கொள்முதல் நிலையம் அருகே முளைத்த நெல்மணிகளை கைகளில் ஏந்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டிபிசி இருக்கு என் கிராமத்தில். டிபிசியில் இப்போது விவசாயிகளே 200 பேருக்கு மேலே நெல் கொட்டி வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் டோக்கன் போட்டிருக்கு. போட்டதே வந்து எடை போடாமல் இருக்கு. நாத்தே வந்துச்சு நெல். எங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து இது நேரடியாக முதலமைச்சர் பார்வைக்கு போய் எங்களுக்கு இந்த செடி நாத்தா வந்த நெல்லுக்கும் வந்து நஷ்டீடு வழங்குமாறு பணிவோட கேட்டுக்கிறேன்.